வெஜ்காரருக்கு ரொம்ப பேஜாரு. என்னப்பா வெஜ்ஜா பண்றதில்ல, நீங்க வெறும் நான்வெஜ்ஜோட இருக்கிறீங்களேன்னு சொல்றீங்க. அப்பா நமக்கு எல்லாம் சமைக்க தெரியாதா, இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி பேஜார் பண்ணிக்காதீங்க. அங்க பாட்டு போட்டுறாங்க, அடுப்பு மேல வச்சிடறாங்க, தீஞ்சு போகுது, மாமியா வந்து திட்டுறான், இப்போ இது புருஷன் திட்டுறான்னா. சமையல் கலை தெரிஞ்சவங்களுக்கு வீட்டில் கௌரவம் அதிகம். வணக்கம் எல்லாருக்கும், மிக்க மிக்க நன்றி. நீங்க பார்த்துருப்பீங்க ஜிஎஃப்சி கிருஷ்ணப்பா வந்துன்னுக்குறாரு, என்ன சமையல் சொல்ல போகிறான்னு பார்த்துருக்குறீங்க. நிறையா நான்வெஜ்ஜாக பண்ணி காட்டினே இருக்கிறேன். வெஜ்ஜுக்காருக்கு ரொம்ப பேஜாரு, என்னப்பா வெஜ்ஜாக பண்ணுறதில்ல, நீங்கள் வெறும் நான்வெஜ்ஜோட இருக்கிறீங்களேன்னு சொல்கிறீங்க. ஒரு அருமையான வெஜ் பிரியாணி பண்ணி காட்டலாம். எப்படி இருக்குதுங்களா, நீங்கள் வெஜ் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ரேஞ்சில் இருக்கணும். நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிங்க, சமைச்சிக்கிங்க. ஒரு கேஜி பிரியாணி, அருமையான பிரியாணி பாருங்கள். பொறுமையாக என்ன சொல்லிக்கிறேன் பார்த்துக்கின்னு, அளவாக அளவும் கரெக்டாக சொல்கிறேன், பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மூணு வகை வெஜிடபிள் எடுத்துக்கிறேன். கேரட் ஒன்று, இது ஒன்று உள்ளிக்காய்னு சொல்லுவேன் கன்னடத்தில், பீன்ஸ் இது தமிழில், நவில் கோஸ் இது மூணு, கால் கால் கேஜி, மூணு முக்கால் கேஜி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கேஜி அரிசிக்கு முக்கால் கேஜி. 300 கிராம் தக்காளி அரைச்சுன்னுக்கிறேன். அப்புறம் பட்டை, பலாவிலை, ஏலக்காய், ஸ்டார்பூவு, ஜாபத்ரி, லவங்கம், பெரிய சீரகம், சீரகங்கிற பெரிய சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 6 அரைச்சது, இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் இருந்து 60 கிராம் போதும். இது புதினா, இது கொத்தமல்லி, வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரை கசப்பான்னு சொல்லுவாங்க, கசப்பு வராது. எண்ணெயில் நீங்கள் நல்லா பொறிச்சிக்கோங்க, எக்காரணத்துக்கும் கசப்பு வரக்கு சான்ஸே கிடையாது. ஒரு 300 கிராம் வெங்காயம் போட்டுக்குங்க, 300 கிராம் ஆயில், இவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா அருமையான ஒரு வெஜ் பிரியாணி. வாங்க, வெஜ் பிரியாணி எப்படி சமைக்கணும்னு ஈஸியாக பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வெஜ் பிரியாணி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கேஜி பாரி அரிசி எடுத்துக்கிறேன், பாருங்கள், பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஊற வைக்க போகிறேன், நல்லா கழுவிடலாம், க்ளீனாக கழுவிடலாம், அப்புறம் வடித்து போட்டுக்கலாம். ஊற வச்சதும் இது இப்படி இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுறதுனால நான் இந்த கிரேவி முடிக்க போகிறேன். கிரேவி முடிக்கிறதுக்குள்ள வெஜிடபிள் பக்கத்தில் வெந்துருட்டோம், எவ்வளோ வேணும்னு சொல்லி கரெக்டாக நான் அளவு சொல்கிறேன். ஒரு அரிசிக்கு 1.5 லிட்ரு தண்ணி வேணும். 1.5 லிட்ரு தண்ணியை நான் வெஜிடபிள் வேக வச்சுக்கிறேன். ஏன்னா ஜல்லி சமைக்கணும் இல்லைங்களா, லேட்டானா இப்போ நான் கிரேவி பண்ணி அதில் வெஜிடபிள் போட்டு வேக வைக்க ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த அளவுக்கு ஊற்றுற அரிசிக்கு ஊற்றுற அளவு தண்ணி இங்கே ஊற்றுற போகிறேன் நான். பாருங்கள், இப்போ 1.5 லிட்ரு நான் தண்ணி ஊற்றினுக்கிறேன். இந்த தண்ணி அப்படியே வெஜிடபிள் வேக வச்சு நான் எதுக்கு போட போகிறேன். 1.5 லிட்ரு போட்டாச்சு பாருங்கள். இந்த வெஜிடபிள் நான் இதில் போட போகிறேன், வெஜிடபிள் போடுறேன். இதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம் வேலையை. நம்ம அங்கே தொடரும் போது இது வெளியில இருக்கும், வேக வேகமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வெஜிடபிள் போட்டாச்சு, இது ரெண்டு முட்டா பற்ற வைக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கவனமாக பாருங்கள், க்ளீனாக பாருங்கள். உங்களுக்கு இது வெஜ் பிரியாணி கிடையாது, நான்வெஜ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சமைக்கிறது தான் இருக்கிறது, ரொம்ப ருசியாக இருக்கும். பொறுமையாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஒரு கேஜி அரிசிக்கு உங்களுக்கு 250 ஆயில் வேணும். நான் பாருங்கள் சன்ஃபியூர் ஆயில் ஊற்றினுக்கிறேன். நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துங்க, போட்டுங்க, பாம் ஆயில் போட்டுங்க, எது வேணால் போட்டுங்க, வசதிக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் போட்டுங்க. ஆனால் 250 ml ஆயில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கலாம், ஒன்னோட பற்ற வச்சு பண்ணலாம். பாருங்கள், இது வெஜிடபிள் ஃபஸ்ட் பற்ற வச்சிடலாம், அது ஆயில் இருக்கட்டும் வேலை. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஜாதி பத்திரம் 2, 2, ஒரு ஸ்டார் பூ 1, 2, ஏலக்காய் 4, 5, லவங்கம் 4, 5, ஒரு இலை பல விலை 1, அவ்வளோ பட்டை கிராம்பு 4, பாருங்கள் சீரகம் பெருஞ்சீரகம் இவ்வளோ ஆச்சு. ஒரு 300 கிராம் வெங்காயம் அரைஞ்சுன்னுக்குறேன், போட்டுன்னுக்குறேன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. நான் வெஜ்ஜு சமையல் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரப்போகிறேன். என்னப்பா நான் பிரியாணினா நான்வெஜ் தான் பிரியாணியா, இல்லவே இல்லை. உங்களுக்கு காஷ்மீர் பிரியாணி, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, இன்னும் நிறைய பிரியாணி சொல்ல போகிறோம் நாங்கள் உங்களுக்கு. ஒரு வெஜ் ஐட்டமில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, யூடியூப்பில் நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா வசதியான சமையலெல்லாம் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். நீங்கள் நான்வெஜ் சமைச்ச மாதிரியே சமைங்க, டேஸ்ட்டு உங்களுக்கு அதை விட இன்னும் வெஜ்ஜில் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி நம்ம பண்ணி காட்டுறோம், அவ்வளோ ஒரு கிளாசிக்காக இருக்கும், நீங்கள் பண்ணிக்கலாம், பார்த்துன்னே இருங்க. நிறையா வெஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வெங்காயத்தை பச்சை பச்சையாக போட்டுருவாங்க. நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப, அது அவ்வளோ டேஸ்ட் வராது. இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா பொன்னிறமாக வதக்குனீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் வரும். வெஜ்ஜுக்காரங்களாம் கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கிங்க. பாருங்கள், ஆச்சு, இதை வதக்கி ஆச்சு. பாருங்கள், வெந்தயக்கீரை போடுறேன் நான், வெந்தயக்கீரை கசப்புன்னு சொல்கிறாங்க, கசப்பு கிடையாது. நீங்கள் எண்ணெயில் நல்லா வறுத்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வறுக்கணும், இப்படி கரெக்டாக
இப்படி வறுத்தீங்கன்னா அந்த கசப்பெல்லாம் உடனே போயிடும். அதனால ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் அதை வதக்கிறதுனால, எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். இது மல்லியில் போட்டுனுக்கிறேன், மல்லியில் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புதினா போட்டுனுக்கிறேன். பாருங்கள், புதினா போட்டுனுக்கிறேன். இந்த மூணையும் நல்லா வதக்குங்க, கொஞ்சம் எண்ணெயில் பொறுமையாக வதக்குங்க, ஆத்திரம் பண்ணாதீங்க. சமைக்கும் போது கொஞ்சம் பொறுமை இருக்கட்டும். எல்லாம் ரெடி பண்ணின்னு வாங்க சமைக்கும் போது. இது பாருங்கள், வெஜிடபிள் வெந்துன்னுக்குது. இந்த கிரேவி முடிகிறதுக்குள்ளே அதுவும் வெந்துடும். இப்போ உடனே நம்ம ரெண்டையும் மாற்றி பிரியாணி ஒரு அரை வரல முடிச்சிடலாம் டக்குன்னு. ரொம்ப நேரம் கிடையாது. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி போட்டதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சுருங்கி போச்சு. பாருங்கள், வதங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியறதில்ல. எண்ணெயெலாம் நல்லா வதக்குனதும் உடனே கம்மியாயிடும் அது. பாருங்கள், பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா அவ்வளோதான் அரைச்சது. ஆறு பச்சை மிளகா அரைச்சிருக்குது. இவ்வளோ இருக்குது கப்பு, இதில் சேர்த்துக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லினே இருக்கிறேன், ஒரு ஒரு பொருள் போட்டதும் ஒரு ரெண்டரை நிமிஷம் 100% நீங்கள் பொறிச்சு ஆகணும், க்ளீனாக வதக்கி ஆகணும். வதக்குனா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள், இந்த 60 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது. கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தி இருக்கட்டும், இஞ்சி கொஞ்சம் கம்மி போட்டுக்குங்க எப்போவுமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சது போட்டுக்கிறேன் நான். நல்லா வதக்குங்க. வதக்கின போது கொஞ்சம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு அரை தேன் கரண்டி மஞ்சாத்தூள் இவ்வளோ போதும். ஒரு அரை கரண்டி போட்டுக்கோங்க, சின்னதாக கொஞ்சமாக. கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக. ஏன்னா அளவில் தண்ணி நம்ம அங்கே போட்டுக்கிறோம், ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இல்லை. ஃப்ரை பண்ணும்போது சங்கடமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. புருஷன் பொண்டாதி ரெண்டு பசங்க இருந்தால் 1/2 kg போதும். இதில் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லிக்கிறேன் அதில் பாதியாக குறைச்சிக்குங்க. 1/2 kg நீங்கள் பண்ணிக்கலாம். இது 1 kg நான் பண்ணினுக்கிறேன். 7 to 8 பேருக்கு பிரியாணி வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு அவ்வளோ வேணாம் எங்களுக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் பாதியாக என்ன அளவு சொல்லிக்கிறனோ அதில் பாதியாக குறைச்சி பண்ணுங்கள் போதும். அவ்வளவும் தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுத்துக்கிறேன், உடனே உங்களுக்கு சொல்லுவேன். எக்காரணத்துக்கும் பேஜார்படுக்காதீங்க. யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாதிரி விடவே மாட்டேன். நான் கற்றுக்கிற கலையை எல்லா மக்களுக்கும் சொல்லித்தரணும். எல்லா வீட்டில் செஞ்சு சாப்பிடணும், எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. இதை பாருங்கள், எல்லாம் நல்லா ஆச்சு, வதக்கியாச்சு, ரெடியாச்சு. பாருங்கள், இப்போ அரைச்சிருக்க தக்காளி போட போகிறேன் நான். அரைச்சிடணும், அரைச்சா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அரைச்சி ஊற்றியாச்சு. தக்காளியை கட் பண்ணி போடாதீங்க, அரைச்சி ஊற்றிக்கிங்க. அரைச்சி ஊற்றிக்கிங்கன்னா உங்களை ரைஸில் மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக வதக்கணும். வதக்கும் போது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். பொறுமையாக இருங்க, அடிப்பிடிக்க வைக்காதீங்க. அடுப்பு முன்னால் உட்காருங்க. ஒரு 1/2 மணிக்கு முன்னே சமைச்சிருங்க. உங்கள் சீரியல்லாம் பார்க்குறதுக்கு முன்னே சமைச்சிட்டு போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுனே பாருங்கள். அது ஒன்றும் தொந்தரவு இல்லை. சமைக்கும் போது மாத்திரம் வேறு வேலை எதுவும் கையை வைக்காதீங்க. உங்களுக்கு அது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அவ்வளோதான். அதெல்லாம் என்னப்பா நமக்கெல்லாம் சமைக்க தெரியாதா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பேஜார் பண்ணிக்காதீங்க. அங்கே பாட்டு போட்டுடுறாங்க, அடுப்பு மேலே வச்சிடுறாங்க, தீஞ்சு போகுது. மாமியாக வந்து திட்டுறான், இப்போ எது பொருத்தம் திட்டுறான்னா அது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு தானே. நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கரெக்டாக நீங்கள் என்ன மாதிரி படிப்படிங்க, என்ன வேறு வேலை செய்யுங்க, நல்லா செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். ஹோட்டல் மேலே ரொம்ப டிபெண்டாக பார்க்காதீங்க. ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி நம்மகிட்ட வாங்க, 4 பிரியாணினா வீட்டோட செய்யுங்க. சமையல் கலை தெரிஞ்சவங்களுக்கு வீட்டில் கௌரவம் அதிகம். அதை வேணால் நீ உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள். கூட்டு குடும்பமாக நாங்கள் இருந்தோம், அப்போல்லாம் எவ்வளோ இருந்துச்சு, நல்லா எவ்வளோ சமைச்சு எவ்வளோ அழகாக சாப்பிட்டு எல்லாம் அருமையாக இருந்தோம். நாங்கள் எல்லாம் இப்போ சிங்கலாக போயிட்டு அனாதி ஆகிட்டுருக்குறோம். நல்லா சாப்பாடு சொல்லித்தரவங்க இல்லை, பாட்டி இல்லை, அம்மா இல்லை, யார் இல்லை, சொல்லித்தரவங்க இல்லை. நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடி இருக்கிறோம். நீங்கள் பொறுமையாக பார்த்துன்னு எல்லாமே 2-4 பேர் கூட சமைக்கலாம், 2 பேர் கூட சமைக்கலாம், 10 பேருக்கு கூட சமைக்கலாம். அதை பொறுமையாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஆச்சு, எல்லாம் பொறுமையாக பண்ணியிருக்கிறேன். ஆகிப்போச்சு, எல்லாம் ரெடி. பாருங்கள், இந்த கிரேவி ரெடி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லுவேன், இந்த மல்டிபர்பஸ் கரம் மசாலா நான் 27-28 ஐட்டம் நான் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஒரு வெஜ் கிரேவி. இது எக்காரணத்துக்கும் நீங்கள் நான்வெஜ்ன்னு நினச்சிக்காதீங்க. பவுடரில் எப்பவுமே நான்வெஜ்ஜு தயாரிக்க முடியாது, எப்பவுமே பவுடரு வெஜ்ஜு தான். நீங்கள் எதில் கலப்படம் பண்ணுறீங்களோ அதுதான் அதோடைய ப்ரொடக்ஷன் வரும். இது ஒரு மல்டி பர்பஸ் கரம் மசாலா. நான் அமேசானில் இதை விட்டுருக்குறேன். நான் நேராக கடைக்கு எதுக்கும் கொடுக்க கிடையாது. நேராக வரணும், எங்கள் பெங்களூருக்கு வரணும். நம்ம கடையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது டிம்பர் லேவுட்டில். உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. கிடைக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு நான் பண்ணுறேன். பாருங்கள், வெறும் 1.5 ஸ்பூன் நான் போடுறேன் 1 kg. பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 25 கிராம் கணக்கு. இது அவ்வளோ ஒரு அருமையான பவுடர் இது. பாருங்கள், இது ஒரு 1/2 ஸ்பூனு. 100 கிராமில் நீங்கள் 4 kg பண்ணிக்கலாம். என்கிட்ட 200 கிராம் பேக்கெட் இருக்குது. இது
இது 8 kg பண்ணிக்கலாம் நல்ல லாஸ்ட்ல தான் பவுடர் போடணும் பவுடர் போட்டு திருப்பி ஆச்சு ஒரே ஒரு திருப்பி போடணும் அந்த பவுடருக்கு அவ்வளவு ஒரு கெபாசிட்டி இருக்குது பவுடர் ஒன்னு வர்க்க வேண்டியது அதுக்கு எவ்வளவு வேண்டாம் பாருங்க ஆச்சு இது ரெடி ஆகி போச்சு இது பாருங்க நம்ம பவுடரோட கிரேவி ரெடி வெஜிடபிள் ரெடி இருக்குதுன்னு வேக வச்சாச்சு ஏன்னா இந்த வேலை முடிகிறது கூட அதுவும் வெந்துடணும் பாருங்க இது ரெடி ஆகி போச்சு இப்போ உடனே கொட்ட வேண்டியது அவ்வளோ தான் அரை மணியில் முடிச்சிட வேண்டியது பாருங்கள் இப்போ ரெடி ஆகி போச்சு இது உடனே ரெடி ஆகி போச்சு வெயிட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது இது பாருங்கள் இப்போது வெஜிடபிள் வேகும் போது ஒரு அரை லிட்டர் தண்ணி குறைஞ்சிருக்குது நான் திரும்பி அரை லிட்டர் ஊற்றி நிற்கிறேன் பாருங்க அரை லிட்டர் வேக முடிக்கிறது குறைஞ்சிச்சு அது இது அரை லிட்டர் ஊற்றி நிற்கிறேன் இன்னும் கொஞ்சமாக ஒரு கால் லிட்டராக சேர்த்துங்க போதும் ஆச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது பாருங்க இது கொதிக்குது இப்போது இப்போ வடிகட்டி அரைச்சி போட்டோம்னா அரை மணியில் முடிஞ்சு போச்சு பாருங்க எவ்வளோ வேகமாக முடிஞ்சு போச்சு பாருங்கள் நல்லா வெஜிடபிள் வெந்தாச்சு கிரேவி ரெடி இப்போ அரிசி தான் போட வேண்டியது வேலை பாருங்கள் நான் ஊற வச்சுருக்கேன் அரிசி நல்லா ஊறிருக்குது அப்படி எல்லாமே வேலை முடிஞ்சுது இப்போ சால்ட் பார்க்குற டைமு எவ்வளோ ருச்சிக்கு தகுந்த மாதிரியே சால்ட்டு நம்ம போட்டில் கொஞ்சம் சால்ட் இருக்கும் அப்புறம் நம்ம எவ்வளோ சால்ட் பார்க்கணும் சேர்த்து பார்க்கலாம் நான் பாரு இந்த ஒரு ஸ்பூனில் போட்டுனுக்குறேன் ஒரு ஸ்பூன் போட்டுனுக்குறேன் அப்புறம் பார்த்துன்னு வேணால் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட்டு அருமையாக இருக்குது சூப்பர் சூப்பராக சூப்பர் எல்லாம் கரெக்டாக கச்சிதமாக இருக்குது இது லாஸ்ட் வரைக்கும் இப்படியே கிண்டினே இருக்கணும் குக்கர் போட்டு மூடக்கூடாது குக்கர் போட்டு மூடிங்கன்னா அடி பிடிச்சிரும் பிரியாணியெல்லாம் வாசனை வந்துடும் கரெக்டாக கடைசி வரைக்கும் நீட்டாக கிண்டினே இருக்கும் ஒரே ஒரு செகண்டு ஃப்ளேம் ரைஸ் பண்ணி ஆஃப் பண்ணணும் பொறுமையாக பார்த்துன்னு இருங்க பார்த்துன்னு இருக்கலாம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் இப்படி கிண்டினே இருக்கணும் நிதானமாக அரிசி உடையக்கூடாது பிரியாணினா பிரியாணி ஸ்டைலாக தான் இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் இன்னும் முடியல இது முடிஞ்சதான் உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியும் பாருங்கள் ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு இன்ச்சு நீளமாக இருக்கும் அது நீளமாக இருக்கணும்னா நீங்கள் வேலை செய்யும் போது அரிசியை தண்ணியில் மறக்காத ஊற போடணும் பழைய அரிசியை பார்த்து வாங்கிக்கோங்க பிரியாணிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு கௌரவம் நல்லா இருக்கணும் பிரியாணி சாப்பிட்டாப்பா நாங்கள் ஒரு திருப்தி இருக்கணும் அது மாதிரி தான் பண்ணணும் பிரியாணி பண்ணிட்டு சும்மா அப்படியே குழக்கி விட்டு போட்டு குக்கர் வச்சு விசில் விட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா வராது பாருங்கள் இப்படி பொறுமையாக பண்ணிங்கன்னா நீங்கள் போய் 5 ஸ்டாரில் இது மாதிரி சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாமே நம்ம தான் சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்கிறோமே அளவாக கரெக்டாக சிம்மு கம்மி இருக்கட்டும் பாருங்கள் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இன்னும் போக போக தெரியும் இதோடைய அழகு இன்னும் இப்போ தெரியாது இன்னும் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியும் தெரியுங்களா அரவா போக போக ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ஆத்திரத்துக்கு ரொம்ப ஃப்ளேம் வச்சிங்கன்னா சமையலாகாது சமையல் கெட்டுடும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் டைரெக்டாக லைவாக பண்ணிட்டுருக்குறோம் உங்களுக்கு போக போக இன்னும் பியூட்டிஃபுல் கலர் பண்ணும் இது இன்னும் நீங்கள் சாப்பாடெல்லாம் எவ்வளோ நீள நீளமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சமைக்கிற ஸ்டைல் மேலே இருக்குது அவ்வளோதான் வேலை நான் என்ன எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அதுதான் போட்டுருக்குறேன் பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மீதியெல்லாம் உங்கள் வீட்டில் கிடைக்க வேண்டியது தான் பொருள் தயிர் கொஞ்சம் கட்டியாக தயிர் இருக்கட்டும் நீள் நீளமாக வெங்காயம் இருக்கட்டும் அரைஞ்சி போட்டு இன்னும் சின்ன வெங்காயம் அரைஞ்சி போடுங்க இன்னும் அருமையான டேஸ்ட் வரும் அது வெரி குட் டேஸ்ட் அது அது சொல்கிற மாதிரி அதுக்கு நிகராக கிடையாது அந்த வார்த்தைக்கு நிகராக கிடையாது பாருங்க நான் சொன்னேன்னே போக போக அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லி பார்த்துனே இருங்க பொறுமையாக என்ன ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அவ்வளோதான் சமைக்கிறதுக்கெல்லாம் அரை மணி நேரம் போதும் பார்த்தீங்களா போக போக சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியும்னு சொல்லி பாருங்கள் இங்கே இங்கே உங்கள் கண்ணத்துக்கே வந்துருங்க பாருங்க பாருங்கள் இப்போது 90% கிட்டக்கிட்ட வந்துடுச்சு நான் லாஸ்ட் வரைக்கும் நான் கிண்டினே இருக்கிறேன் பாருங்க இன்னும் ஒரு 10% தான் தண்ணி இருக்குது பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குது இன்னொரு 10% மாத்திரம் தண்ணி இருக்குது அது முடிச்சதும் உங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் எதாவது அரிசி உடஞ்சிருக்குதா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா மூடுற டைம் வந்து போச்சு பாருங்கள் நான் குக்கர் மூட போகிறேன் பார்த்துக்குங்க பாருங்கள் குக்கர் மூடுறேன் நான் பாருங்கள் நான் விசில் வைக்க கிடையாது விசில் வைக்கக்கூடாது சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளேமு இதில் வரும் காற்று காற்று வந்ததும் அடிச்சிடணும் நீங்கள்
பார்த்துனேருங்க வரப்போகுது இப்போ ஏர் வர்றதில்ல. ஆ பாருங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஏர் வந்துன்னு பாருங்கோ, பாருங்கள் ஏர் வந்துன்னுக்குது, புதுசு 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 ஏர் வருது. ஒன்று விசில் வைக்க வேண்டியதில்லை, ஒரு ரெண்டு செகண்ட் தான் கீழே இது பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள் உடனே ஆப் பண்ணிட்டேன் நான், அவ்வளோதான். பாருங்கள் அந்த காற்று போயினே இருக்கும், அது போயினே இருக்கட்டும். 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கோ, ஒரு அருமையான வெஜ் பிரியாணி உங்களுக்கு ரெடி இருக்குது. இப்போது எப்படி இருக்குன்னு சொன்னீங்க, சாப்பிட்டு அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் மூடி இருக்கிறேன், மூடி 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ மூடியை திறக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்க, நான் அப்படியே கிண்டி காட்டினே இருக்கிறேன், ஒரு அரிசி கூட உடையில, அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்கள் நான் இப்போ தட்டில் கொட்டினுக்கிறேன், சுட சுடவாக இருக்குது. பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி பண்டிகை, வெஜ் பிரியாணி பண்ணி ஒரு பண்டிகை பண்ண போயின்னு இருக்கிறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த குக்கரில் காட்டிக்கிறேன் பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் கிண்டி இருக்கிறேன், கொஞ்சம் கூட ஒரு அரிசி கூட உடையலை, அடி பிடிக்கலை. அது மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா அழகாக சாப்பாடு இருக்கும். இதை பாருங்கள் அடி கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது, லாஸ்ட் வரைக்கும் கிண்டி இருக்கிறேன் நாங்கள், ஒரே ஒரு அரிசி கூட அடி பிடிக்க கிடையாது. இது மாதிரி தான் சமைக்கணும் நீங்கள். பாருங்கள் இப்போ ஒரு அருமையான வெஜ் பிரியாணி பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் இஷ்டாச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு என்ன வெஜ்ஜு நீங்கள் கேட்குறீங்க கேளுங்க, உங்களுக்கு எது வெஜ் வேணாலும் ஓப்பனப்பாக கேளுங்க, நான் தள்ளி சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். அருமையான வெஜ் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் போடுங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் வெறும் நான்வெஜ் தான் சொல்லியிருக்கீங்க, பாருங்கள் வெஜ்ஜு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அடுத்தபடியாக நிறையா வெஜ்ஜு வரப்போகுது. நீங்கள் கேளுங்க, எதை வேணால் பண்ணி காட்டுறோம் நாங்கள்.